கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய பரலோகம் அண்ணா தேவனாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவா. வேதம் சொல்லுகிறது, யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். மோசையோடு கூட எப்படி தேவன் இருந்தாரோ அப்படியே யோசுவாவோடு கூட இருந்து யோசுவாவை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணின தேவனாய கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்களை எந்த இடத்துல மனிதர்கள் வேதனைப்படுத்தினார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை அற்பமாக எண்ணினார்களோ, அவர்கள் நடுவில் தேவனாய கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லமையில் தேவனாய் இருக்கிறார். எப்போ கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது, ஒரு அதிசயம் நடக்கும் பொழுது, ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும் பொழுது, அவர்கள் நடுவில் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். எப்படி கர்த்தர் வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கு தத்துவத்தை தேவனாய் கர்த்தர் நிறைவேற்றினார். யோசுவாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சகல இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பாக யோசுவாவை தேவனாய் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். எப்படி தெரியுமா? யோர்தானை தேவனாய் கர்த்தர் 2 பிளக்க பண்ணினார். மோசைக்கு ஒரு செங்கடல் 2 பிளப்பதற்காக வைத்திருந்தாரே, அதே போல யோசுவாவிற்கு ஒரு யோர்தான் 2 பிளக்கும்படியாக வைத்திருந்தார். ஒரு மோசைக்கு ஒரு செங்கடல் இருக்குமேயானால் உங்களுக்கும் ஒரு அற்புதமான யோர்தானை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் குரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருடைய கிரியைகளை 2 பிளந்து பிரச்சனையின் நடுவில் நீங்கள் கடந்து செல்வீர்கள். அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்வது இல்லை, அது எல்லாருடைய கண்களும் காணும். எல்லாருடைய கண்களும் காணும்படிக்கு தேவனாய கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். எந்த இடத்துல உங்கள் தலையை மனிதர்களும் பிசாசும் வேதனைப்படுத்தினார்களோ, தலை குனிந்து நின்றீர்களோ, அதே இடத்துல உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லமையுள்ள தேவன், மகா மேன்மையுள்ள தேவன். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு சகோதரர் ஒரு சாதாரண ஹோட்டலில் வேலை பார்த்தார். உண்மையும் மொத்தமாய் இருந்தார். கர்த்தர் பேசினார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆனால் அந்த ஓட்டனுடைய முதலாளி பயங்கரமாக மதுபானத்திற்கு அடிமையாக மாற ஆரம்பித்தார். அந்த ஹோட்டலுடைய முழு கணக்கையும் இந்த தெய்வ மனிதர் பார்ப்பார், உண்மையை முத்தமத்தோடு பார்ப்பார். ஆனாலும் அந்த முதலாளி இவரை காயப்படுத்தி வேதனைப்படுத்துவார். ஒரு காலத்தில் அந்த முதலாளிக்கு பல லட்சம் கடன் வந்தது. அப்பொழுது இந்த கடையை விற்பதற்காக ஆயத்தப்படுத்தும் பொழுது அந்த கடையை இந்த தெய்வ மனிதரை வாங்கும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தினார். அந்த கடையை கர்த்தர் இந்த மனிதனுக்கு கொடுத்தார். சொந்தம் பந்தம் அத்தனவர் நடுவிலும் முதலாளியாக மேன்மைப்படுத்தினார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, யாரெல்லாம் உங்களை அற்பமாக எண்ணிருக்கிறாங்களோ அவர்கள் நடுவில் உங்களை மேன்மைப்படுத்துவார், நிச்சயம் மேன்மைப்படுத்துவார். எவரையும் மேன்மைப்படுத்த தேவனாலே ஆகும். சாதாரண மனிதனையும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை ஒரே நாளிலே கர்த்தர் மேன்மைப்படுத்தினாரே, முழு எகிப்திற்கும் மேன்மையாக ஆசீர்வாதமாக அதிபதியாக கர்த்தர் மாற்றினாரே, அந்த தேவன் உங்கள் தேவன், உங்களையும் மேன்மைப்படுத்துவான். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பரலோக தகப்பனு, யோசுவாவை பார்த்து நீர் வாக்கு பண்ணினு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருந்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி, அதே போல இப்பொழுதும் நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் என் தேவனாகி கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. நீர் மேன்மைப்படுத்துவதை எந்த சக்தியாலும் எந்த மனிதனாலும் எந்த போராட்டத்தாலும் எந்த பிசாசாலும் தடுக்க முடியாது. மேன்மைப்படுத்துகிறதற்கான நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடரும்.